நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே. முதலில் நீ உன்னை நம்பு. முதலில் உனக்கு உன்மீதே நம்பிக்கை இல்லாமல் போனால் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? உன் சாயப்பா மீது எப்படி நம்பிக்கை வரும்? எனவேதான் முதலில் நீ உன்னை நம்ப வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கைதான் நமக்கு வாழ்க்கையில் தைரியத்தை தரக்கூடியது. என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என நீ நம்பும் போதே தடைகள் அகன்றுவிடும். அதே நம்பிக்கைதான் உன் மனதில் எப்போதும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றவிடாமல் பார்த்து கொள்ளும். அது ஒரு இலக்கை அடைய ஒரு தூண்டுகோலாகவும் இருக்கும். இறுதியில் நீ வெற்றியடைய உனக்கு உறுதுணையாகவும் இருக்கும். ஒருவர் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் துணிவோடும் நேர்மையானவராக இருந்தால் அவருடன் நம் சாய்பாபா எப்போதும் வாசம் செய்வார். எப்போதும் பாபா அவர்களை பிரியவே மாட்டார். உடனிருந்து ஆசி வழங்குவார். அச்சமயம் நாம் நமக்கு கெடுதலை தரும் அல்லது நம் மனதை பலவீனப்படுத்தி மனோதைரியத்தை குறைக்கும் எந்தவிதமான காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, இது உனக்கு என்னுடைய அன்பு கட்டளை. என் கட்டளையை எப்போதும் மதித்து நட அல்லது நடக்க முயற்சி செய். பின்னர் அதுவே உன் வாழ்க்கை முறையாக மாறிவிடும். நீ மனம் போல் வாழ வழி கிடைக்கும். நீ என் செல்லப்பிள்ளையாக இருப்பாய். என் ஆசீர்வாதம் என்றென்றும் உனக்கு இருக்கும். எனவேதான் சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.